வணக்கம். இந்த டுடோரியலில் எக்ஸலில் என்னென்ன அரித்மெட்டிக் ஆப்ரேட்டர்ஸை யூஸ் பண்ணுறோம் அப்படின்னு பார்க்க போகிறோம். அரித்மெட்டிக் ஆப்ரேட்டர்ஸ்ன்றது வேறு எதுவும் இல்லை, சிம்பிள்ஸ். அதாவது இந்த ஃபஸ்ட்டு நம்ம மைனஸ் யூஸ் பண்ணுறோம். மைனஸ் வந்து பார்த்திங்கன்னா ஒரு நம்ம இன்புட் பண்ணுற ஒரு வேல்யூ மைனஸில் இருக்குது அப்படின்றதுக்காக இந்த மைனஸ் அப்படின்ற சிம்பிளை நம்ம ஆட் பண்ணுறோம். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா பர்சன்டேஜ், நம்ம இன்புட் பண்ணுற ஒரு வேல்யூ வந்து பர்சன்டேஜில் இருக்குது அப்படின்றத காட்டுறதுக்கு வேல்யூ பக்கத்தில் பர்சன்டேஜ் அப்படின்ற சிம்பிளை நம்ம போட்டோம்னா 10%, 5% அப்படின்னு போடும்போது அந்த நம்ம என்டர் பண்ணுற வேல்யூ வந்து பர்சன்டேஜில் இருக்குது அப்படின்னு காட்டுறதுக்காக நம்ம பயன்படுத்துகிறோம். அது மட்டும் இல்லாமல் இந்த யூரோ மார்க் பார்த்திங்கன்னா, அதாவது எக்ஸ்போனன்ட் சிம்பிள், எக்ஸ்போனன்ட் சிம்பிள் பார்த்தோம்னா எதுக்காக யூஸ் பண்ணுறோன்னா, அதாவது ஸ்கொயர்ஸ் கியூப் அப்படி இருக்குது ஒரு வேல்யூ அப்படின்றத காட்டுறதுக்காக பயன்படுத்துகிறோம். அதாவது 2 cube அப்படின்றதுக்கு 2 exponent சிம்பிள் 3 அப்படின்னு கொடுத்தோம்னா நம்மளுக்கு வந்து ஆன்சர் எப்படி கிடைக்கும் அப்படின்னு பார்த்திங்கன்னா 8 அப்படின்னு கிடைக்கும். அதே போல் இந்த ஆஸ்டிக் சிம்பிள் எதுக்கு யூஸ் பண்ணுறோம் அப்படின்னா, மல்டிப்ளிகேஷன் பண்ணுறதுக்காக ஆஸ்டிக் சிம்பிளை யூஸ் பண்ணுறோம். இந்த பார் சிம்பிள் எதுக்கு யூஸ் பண்ணுறோம் அப்படின்னு பார்த்திங்கன்னா, டிவிஷன் அதாவது வகுத்தலுக்காக இந்த பார் சிம்பிளை யூஸ் பண்ணுறோம். பெருக்கலுக்காக இந்த ஆஸ்டிக் சிம்பிளை யூஸ் பண்ணுறோம். அதே மாதிரி 2 values ஆட் பண்ணுறதுக்கு ப்ளஸ் அப்படின்ற சிம்பிளையும், இந்த ப்ளஸ் அண்டு மைனஸ் பார்த்திங்கன்னா அடிஷன் அதாவது கூட்டலுக்காகவும், மைனஸ் வந்து வகுத்துகளை அதாவது கழித்தலுக்காகவும் பயன்படுத்துகிறோம் அப்படின்றத உணர்த்துறதுக்காக இந்த சிம்பிள்ஸ்லாம் யூஸ் பண்ணுறோம். அப்புறம் பார்த்திங்கன்னா அதாவது பேரன்தீசிஸ், பேரன்தீசிஸ் எதுக்கு யூஸ் பண்ணுறோம் அப்படின்னு பார்த்தோம்னா, பேரன்தீசிஸ்க்குள்ளே இருக்கிற ஃபங்க்ஷன் முதல்ல, அதாவது அந்த ஃபார்முலாவை முதல்ல செஞ்சுட்டு தான் அடுத்த வேலையை பார்க்கணும் அப்படின்றதுக்காக நம்ம வந்து இந்த பேரன்தீசிஸை யூஸ் பண்ணுறோம். அதாவது மேக்ஸில் கூட நம்ம வந்து பேரன்தீசிஸ்க்கு உள்ளே இருக்கிறத தான் ஃபஸ்ட்டு கால்குலேட் பண்ணுவோம், அதுக்கப்புறம் தான் வந்து மற்ற கால்குலேஷனை போடுவோம். அதுக்காக இந்த பேரன்தீசிஸ் இங்கே யூஸ் பண்ணுறோம். இப்போ எக்ஸலில் ஒரு எக்ஸாம்பிள் யூஸ் பண்ணி எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். பாருங்கள், இப்போது இது ஒரு ஒர்க் ஷீட் இருக்குது. இந்த ஒர்க் ஷீட்டில் சின்ன ஒரு அரித்மெட்டிக் ஆப்ரேட்டர்ஸ் யூஸ் பண்ணி சின்ன ஒரு கணக்கு போடலாம். அதுக்கு ஃபஸ்ட்டு நான் ஃபார்முலாவுக்காக, ஃபார்முலா அப்படின்றதுக்காக ஈக்குவல்ட் அதாவது ஈக்குவல் சைனை போட்டேன். ஈக்குவல் சைன் போட்ட உடனே இது ஃபார்முலா அப்படின்னு எக்ஸல் ஐடென்டிஃபை பண்ணிக்கும். இப்போ இது கூட 15 அப்படின்றத டிவைட் பண்ணுறேன். எதால் டிவைட் பண்ணுறேன்னா 3 டிவைட் பண்ணுறேன். அதுக்கப்புறம் டிவைட் பண்ணி அதை பெருக்கிறேன், 7 கூட பெருக்கிறேன். இந்த 7 கூட பெருக்கினதுக்கப்புறம் 4 ஆட் பண்ணுறேன். அதுக்கப்புறம் ப்ளஸ் 4 ஆட் பண்ணுறேன். ஆட் பண்ணும்போது எனக்கு 39 அப்படின்ற ஆன்சர் கிடைக்கும். பாருங்கன்னா 39 அப்படின்ற ஆன்சர் கிடச்சிச்சு. அதாவது 15 3 டிவைட் பண்ணி 7 பெருக்கி அதனுடன் 4 சேர்க்கும்போது எனக்கு என்ன கிடைக்குதுன்னா 39 அப்படின்ற ஆன்சர் கிடைக்குது. இதில் நம்ம என்னென்ன அரித்மெட்டிக் ஆப்ரேட்டர்ஸ் யூஸ் பண்ணிக்கிறோன்னு பாருங்கள். டிவிஷன் யூஸ் பண்ணிக்கிறோம், மல்டிப்ளிகேஷன் யூஸ் பண்ணிக்கிறோம், அப்புறம் பார்த்திங்கன்னா அடிஷன் சிம்பிள், ப்ளஸ் சிம்பிள் யூஸ் பண்ணிக்கிறோம். இந்த 3 அரித்மெட்டிக் ஆப்ரேட்டர்ஸ் யூஸ் பண்ணி இந்த சம்மை நம்ம போட்டிருக்கோம். சரி, இப்போ இதுலேயே பார்த்திங்கன்னா, இப்போ இதில் சின்ன கரெக்ஷன் ஒன்று பண்ண போகிறோம். என்ன அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தோம்னா, இப்போது இந்த 7 + 4 அப்படின்றத நான் பேரன்தீசிஸ்க்குள்ளே கொடுக்குறேன். இப்போது இது ரெண்டுத்தையும் ஆட் பண்ணி அதுக்கப்புறம்தான் இந்த வேல்யூ கூட நான் பெருக்கணும்னு சொல்கிறதுக்காக இப்படி இந்த 2 values பேரன்தீசிஸ்க்குள்ளே கொடுத்துட்டேன். இப்போது இதை ஆட் பண்ண பிறகு தான் இது கூட நம்ம என்ன பண்ணணும்னா மல்டிப்ளிகேஷன் பண்ணும். பாருங்கள், இது கரெக்டாக வந்துச்சுன்னா ஆன்சர் வந்து மாறும், மாறுதான்னு பார்க்கலாம். என்டர். பார்த்தீங்களா, ஆன்சர் மாறிடுச்சு. அதாவது இந்த 2 values கூட்டின பிறகு தான் இங்கே மல்டிப்ளிகேஷன் நடக்குது. அதனால தான் இந்த பேரன்தீசிஸ் நம்ம சிம்பிள் யூஸ் பண்ணுறோம். அடுத்ததாக ஒரு வேல்யூ ஃபால்ஸா அல்லது ட்ரூவா அப்படின்னு கண்டுபிடிக்கிறோம். அதாவது 10 அப்படின்ற எண் வந்து 15 விட பெருசாக சின்னதான்னு பார்க்கலாம். அதாவது 15 விட 10 வந்து சின்னதுன்னு நான் ஃபஸ்ட்டு கொடுக்குறேன். 10 விட 15 சின்னதுன்னு நான் கொடுத்து என்டர் பண்ணுறேன். ஃபால்ஸ். பாருங்கள், 10 விட 15 சின்னது கிடையாது. இங்கே வந்து பார்த்திங்கன்னா இது வந்து கம்பேரிட்டிவ் ஆப்ரேட்டரை நான் கொடுத்துருக்கேன். இந்த கம்பேரிட்டிவ் ஆப்ரேட்டர் பார்த்திங்கன்னா இங்கே
அதாவது லெஸ் தென் சைன். இந்த லெஸ் தென் சைன் போட்ட பிறகு என்ன ஆச்சு அப்படின்னா, ஃபிஃப்டீனை விட டென் வந்து பெருசு அப்படின்னு நம்ம போட்டிருக்கோம். அப்படி போட்டதுனால அது ஃபால்ஸ் அப்படின்ற, 15 விட 10 பெருசுன்னு போடுறதுனால அது வந்து ஃபால்ஸ் அப்படின்னு ரிசல்ட்டு நம்மளுக்கு வருது. இப்போது இதே போடலாம், 15 கிரேட்டர் தென் சைன் போட்டு 10 போடுறேன், என்டர் கொடுக்குறேன். இப்போ பாருங்கள் இந்த வேல்யூ ட்ரூ அப்படின்னு வருது. இப்போது இந்த கம்பேரிட்டிவ் ஆப்ரேட்டரை இப்படி தான் யூஸ் பண்ணணும். மீண்டும் அடுத்த வீடியோவில் சந்திக்கலாம். Thank you for watching.